போட்டு ரன் பேபி ரன் ரன் பண்ற மாதிரி இருக்கு தியேட்டர். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லாக் இருக்கு, சோ காமெடி வைஸ் இல்ல, எதுவும் சொல்றது இல்ல. அவருக்காக என்ன படம் பார்க்கலாம், ஆனா ஸ்டோரி நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், மொக்கையா தான் இருக்கு, ரொம்பலாம் சொல்ல முடியாது. ரன் பேபி ரன் ரன் பண்ற மாதிரி இருக்கு தியேட்டர் விட்டு, அவ்வளவுதான். அவர் ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஃபன் காமெடியாக அந்த எலமெண்ட்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, அது ஒர்க் ஆகுமான்னு நம்ம ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். ரொம்ப என்கேஜிங்காக இருக்காது, சீட் டு த கார்னர் அந்த மாதிரிலாம் இருக்காது, எஜ் ஆஃப் தி சீட்லலாம் உட்காந்து பார்க்குற மாதிரி நார்மல் யூஸ்வலான ஒரு த்ரில்லர் மூவி. அது சஸ்பென்ஸ்லாம் வந்து லீக் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஸ்பாய்லராக சொல்ல வரும்ல, மியூசிக் வந்து ப்ளஸ் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை ப்ரோ, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் த்ரில்லர் மூவி, அது ட்ரை பண்ணியிருக்காரு அவள் தான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் மூவிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆக்டிங்கே தெரியாமல் வந்தவருக்கு இது எவ்வளோ பெட்டர். மியூசிக் பரவாயில்ல ப்ரோ, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க என்ன ரோல் கொடுத்தாலுமே அவங்க பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. தேங்க்யூ. படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ப்ரோ, ஸோ பிஜிஎம்னால படம் கொஞ்சம் ரன் ஆகுது. ஓகே, மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக் இருக்குது, ஸோ காமெடி வைஸ் இல்லை, பட் த்ரில்லராக பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் படத்தை, ஒர்த்தபிள் தான். ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, பட் இன்னும் ஆக்டிங் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆமாம், பட் இட் சம் பாயிண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆகுது படத்தில், காமெடி இல்லை, டோட்டலி புது ஜேனரு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓரளவுக்கு. சொல்கிற அளவுக்கு இல்லை, உள்ளே போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே தூங்கிட்டோம், அதனால் கதை தெரியாது. மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? அது ஓகே, வெறும் மியூசிக் மட்டும் தான் போட்டிருக்காங்க, கதையை போடல. மூணு ஹீரோயின்ஸா? ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும் தான் நான் பார்த்தேன். சும்மா ஒரு சீன் வந்தாங்க அவ்வளோதான்.